எங்க போயிட்டு வர? பா மணியை பார்த்துட்டு வரப்பா. மணியை பார்த்துட்டு வரியா? மாரிமுத்து பொண்ணை பார்த்துட்டு வரியா? என்னங்க சொல்றீங்க? டேய், இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நாட்டு மேல பற்று இருக்கணும்டா. சிங்கப்பூர் மாதிரி கூட வேணாண்டா, இந்தியாவில் அட்லீஸ்ட் குடும்பத்தில் ஒருத்தனாவது ராணுவத்தில் சேரணும்டா. அப்பதான்டா நாடும் பலமா இருக்கும், நாமும் வளமா இருப்போம். அருண், உன் மனசுல மிலிட்டரி காரன்ற நினைப்பை தவிர வேற எந்த நினைப்பையும் இருக்கக்கூடாது. இன்னொரு தடவை அந்த பொண்ணு கூட உன்னை பார்த்தேன். என்னப்பா என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா. அப்பா ஏன் இவ்வளவு கோமா பேசிட்டு போறாரு? ஆமா, என்ன ராணுவத்துல சேர்ந்து சாவ சொல்றாரு, போ வா. ஏண்டா இப்படி பேசுற? உனக்கும் புருஷனுக்கு ஒரு வேலையே இல்லம்மா, போமா. டேய் டேய் அருணே. வாங்க மாமா. நல்லா படிக்கிறியா? ம், நான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். மாலதி, தண்ணி கொண்டு வாமா. சரிப்பா. அடடே, சொல்ல வந்த விஷயத்த பேச்சுவாக்கில் மறந்துட்டேன். ஒரு நல்ல வரம் வருது. மாமியாரும் நாத்தனாரும் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை மனசில் வச்சுட்டு தான் நானும் பொண்ணை பற்றி அங்கே சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, அவள் படிப்பு முடிய இன்னும் ஒரு வருஷம் ஆகும். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மாரிமுத்து? உன் லட்சியமே உன் பொண்ணை நர்சாக்குறது தான். இந்த விஷயத்தை பற்றி நான் பையன் வீட்டில் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன். நீ உன் பொண்ணை நர்ஸுக்கு தான் படிக்க வச்ச, ஆனால் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டியா டாக்டராகவே ஆக்கிடுவான். லட்சுமி தேவி வந்து கதவை தட்டும் போதே கதவை திறந்துடணும், இல்லைன்னா மூதேவி வந்து முன்னாடி உட்கார்ந்துருவா. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. சுபையா, இதோ வந்துடுறேன். என்னடி அம்மா, உன் விருப்பத்தை சொல்லு. பையன் டாக்டரு, ரொம்ப வசந்த இடம். வசந்த இடம்னா இமயமலை அளவுக்கு வருமா? இல்லம்மா, பரங்கி மலை அளவுக்காவது இருக்கும். உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்குங்க, அதை கெடுத்துறாதீங்க. என்ன லட்சுமி சொல்ற? என்ன மாரிமுத்து, தங்கச்சி என்ன சொல்லுது? நீங்களே வேற நல்ல இடம்னு சொல்லிட்டீங்க, இதில் நான் என்ன சொல்றது இருக்கு சுப்பையா? வரேன்டி அம்மா. வரட்டுமா? ஆ, போயிட்டு வாங்க. வரேம்மா. அக்கா, நான் அருணை பார்க்கணும்க்கா. கண்டிப்பா சொல்றேம்மா.